இன்னைக்கு கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த செயல்கள் எப்படின்னு நமக்கு தெரியும். நாம் அதை போய் சபையிலே சொல்ல வேண்டும். அங்கே நம்ம செம்மையானவர் சங்கத்திலே கூடி வரும்போது நாம் சொல்ல வேண்டும். நமக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது என்றால் அது கடவுளுடைய இரக்கமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய இரக்கம் புதியதாயிருக்கிறது. ஏன் அந்த இரக்கம் என்று பார்க்கும்போது அவர் மனம் உருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இஸ் அ கம்பாஷனேட் காட். ஆண்டவர் நாம் போகின்ற பாதையிலே படுகின்ற வேதனையெல்லாம் அவர் உணர்ந்திருக்கின்றார், அவர் பார்த்திருக்கின்றார். கண்ணீரை அவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலே மனது உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போது அந்த இரக்கமும் மனது உருக்கமும் இருக்கிற அப்படின்னாலே நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அந்த பெரிய காரியங்களை நாம் அனுபவிச்சுட்டு நாம் மாத்திரம் வச்சுட்டு இருந்தால் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதை சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். எப்படி சாட்சி சொல்லணும் என்று பார்க்கும்போது சங்கீதம் 111 முதலாவது வசனத்திலே அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். எந்த இடத்துல துதிப்பேன்னு பார்க்கும்போது செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை நான் முழு இருதயத்தோடும், நாட் லிட்டில் பிட் ஹியர் லிட்டில் பிட் தேர் அப்படியெல்லாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு எப்படி என்று பார்க்கும்போது, ஏன் என்று பார்க்கும்போது 2வது வசனத்தில் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த செயல்கள் எப்படின்னு நமக்கு தெரியும். நாம் அதை போய் சபையிலே சொல்ல வேண்டும். அங்கே நம்ம செம்மையானவர் சங்கத்திலே கூடி வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியப்படுகிறவர் எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களாக இருக்கிறது. எப்படி நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஆராயப்படுகிறது. அது எப்படி நடந்தது என்று நமக்கு புரியாது, விளங்காது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயம் ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும், தகுதியற்ற நமக்கு இத்தனை தகுதியர்கள் கொடுத்தார்கள். அவருடைய கருணை நமக்கு நடக்க வேண்டியது நடக்காமல் பாதுகாத்தாரே. அவருடைய இரக்கம் மனதுருக்கம், அந்த இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் பெற்றவர்களாய் இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.